வணக்கம். நான் இன்னைக்கு கொங்கு சமையல்ல செலவாட்டி கோழி குழம்பும் இளந்தேங்காய் போட்ட வறுவலும் செய்ய போகிறேன். கொங்கு நாட்டில் கோழி குழம்புனாவே இப்படி தாங்க செய்வாங்க. அப்போதைக்கு மசாலாவை வறுத்து உரல் ஆட்டி செய்வாங்க. இப்போ நான் மிக்சியில் அரைச்சிட்டு அதே மெத்தடில் செய்ய போகிறேன். கொங்கு சமையலில் மசாலா செலவு வறுக்கிறதுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு ஆமணக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ செலவு மசாலா வறுக்கலாம் வாங்க. ஒரு தவாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆமணக்கு எண்ணெய் விட்டு அதில் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன், அரிசி அரை டேபிள் ஸ்பூன் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் ஒரு கப் அளவு நாட்டு கொத்தமல்லி, வரமிளகாய் மூணு, பச்சை கருவேப்பிலை ஒரு கப் அளவு போட்டு ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ளேம் நல்லா குறைச்சி வச்சிடணும். அது கூட மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன், சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன், ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், கசகசா அரை டேபிள் ஸ்பூன், பட்டை 1 இன்ச் அளவு, கிராம்பு 4 சேர்த்து லைட்டாக வறுக்கணும். இப்போது நாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்ததால் கருவேப்பிலை நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேறு தட்டில் மாற்றிடலாம். அதே தவாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆமணக்கு எண்ணெய் விட்டு அதில் சின்ன வெங்காயம் பெருசாக இருந்தால் கட் பண்ணி போடணும், இல்லைன்னா அப்படியே போட்டுக்கலாம். லைட்டாக ப்ரௌன் கலர் தெரியும் போது 7-8 பூண்டு பல்லு சேர்த்து ஒரு கிளறு கிளறி வதங்கினா போதும். ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம். இப்போ வேறு தட்டில் மாற்றி ஆற விடலாம். வறுத்து வச்ச செலவு மசாலா ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணணும். பவுடர் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி அரைக்க ஊற்றி நல்லா மைய அரைக்கணும். நல்லா அரைச்சதுக்கப்புறம் குழம்பு திக்காக வர்றதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலில் வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிடணும். இப்போ நல்லா அரைச்சாச்சு. அரைச்சி வச்ச மசாலா செலவு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இது சிக்கன் வெந்ததுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவைப்படும். இப்போ ஜாரில் இருக்கிற மசாலா செலவு கூட தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போது பெரிய பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் விட்டு அதில் கடுகு, கருவேப்பிலை போட்டு தேவையான பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சிக்கன் கூட மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ செலவு மசாலா கூட குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிலோ எலும்பு சேர்ந்த சிக்கனுக்கு 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி 15 நிமிஷம் வேக விடலாம். குக்கரில் சமைக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி குறைச்சலாக வச்சு 1 விசில் விட்டால் போதும். இப்போது சிக்கன் வெந்துடுச்சு. கறி தனியாக குழம்பு தனியாக எடுத்து வச்சிடலாம். குழம்பு இந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடியாகிடுச்சு. குழம்பிலிருந்து எடுத்து வச்ச கறியை வறுவல் பண்ணிடலாம். வறுவலுக்கு தேவையானது கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், இளந்தேங்காய் ஸ்லைசஸ், செலவு அரைச்சி எடுத்து வச்ச மசாலா. இளந்தேங்காய் கிடைக்காத பட்சத்தில் நார்மல் தேங்காய் சின்ன சின்ன ஸ்லைசஸாக போட்டுக்கலாம். 1 தவாவில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, வரமிளகாய் 5, கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிட்டு தேங்காய் ஸ்லைசஸ் அது கூடவே போட்டுக்கலாம். எடுத்து வச்ச செலவு மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கணும். நாம் வேக வச்சு எடுத்து வச்ச சிக்கன் குழம்பும் 1 கரண்டியை ஊற்றி நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும். இந்த அளவு காணதுக்கப்புறம் வேக வச்சு தனியாக எடுத்து வச்ச கறியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடணும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இன்னும் 1 கரண்டி குழம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்தெடுக்கலாம்.
இப்போ சிக்கன் பருவல் ரெடி ஆயிடுச்சு. பாரம்பரிய சிக்கன் குழம்பும் இளந்தேங்காய் சிக்கன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.